வணக்கம். மீண்டும் ஒரு சுவையான காணொளி பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுனாமியோ வெள்ளமோ மழையோ வெயிலோ புயலோ இப்படி எது வந்தாலும் அசராம 10 நாளுக்குள்ளார கெத்தா எந்திரிச்சு நிக்கிற மக்கள் எங்க கடலூர் மக்களுங்க. அதனாலதான் எங்க கடலூர் மக்கள் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒத்த ஆளா நின்னாலும் அவங்க 10 பேருக்கு சமங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க கடலூர் மக்கள் எப்பவுமே பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. சுவையாக பேசுறதுலையும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. எவ்வளோ சுவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பலாப்பழம் எவ்வளோ சுவையாக இருக்குமோ அவ்வளோ சுவையாக பேசுகிற மக்கள் எங்கள் கடலூர் மக்கள். அதுலேயும் குறிப்பாக பன்ருட்டி பலா அப்படின்னா அதோடய சுவைக்கு அளவே இல்லைங்க. இந்த காணொலியோட பேசு பொருள் பன்ருட்டி பலாவும் பைந்தமிழர் சிறப்பும். உலகத்தில் இருக்கிற எல்லா கனிகள்லையுமே முதல் 3 இடத்த பிடிச்ச கனி மா, பழ, வாழை. அதனால தான் இதை முக்கணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கணியிலேயே அதிகமான சுவை கொண்ட கனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் தாங்க. இந்த காணொளி பதிவில் பலா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பலாவுடைய பூர்வீகம் எது, பலாவுடைய வகைகள்லாம் என்னென்ன இருக்குது, பலாப்பழத்தை எப்படிலாம் சாப்பிடலாம், பலாப்பழத்தோடைய நன்மைகள் என்ன, அதை விட முக்கியமாக ஒரு பலாப்பழத்தை அறியாமலே பலாப்பழத்தில் எத்தனை சுளை இருக்குது அப்படின்னு கணக்கிடுற ஒரு சிறந்த அறிவியல் முறையை 20 நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த காணொளி பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பலாவுடைய அறிவியல் பெயர் ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ். இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா மோரோசி. தமிழகம், கேரளா இதோட எல்லை பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை தான் பலாவோட பூர்வீகமாக சொல்கிறாங்க. கடலூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பரவலாக இருந்தாலும் கடலூரில் தான் ரொம்பவே அதிகமாக பலாப்பழம் கிடைக்குது. பலாப்பழத்தோட வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பலாவில் பொதுவாக 4 வகைகளை எல்லோரும் சொல்கிறாங்க. அதாவது கரிப்பலா, ஆசினிப்பலா, கூழைப்பலா, வறுக்கைப்பலா. பொதுவாக கரிப்பலா, ஆசினிப்பலா இதோடைய இலைகளை பார்த்தீங்கன்னா இது மற்ற பலாவோட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இந்த வறுக்கைப்பலா அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த முட்கள் நல்லா விரிஞ்சோம், இன்னொரு பக்கம் போக போக முட்கள் ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கும். இப்போ இதை பார்த்து தான் வறுக்கைப்பலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலாவோட வகைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பலாவை வகைப்படுத்தலாம். உங்களுக்கு சிறிய அளவிலான பலாக்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு டைனி அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தில் இருக்கிற பலாவை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் தான் ஒரு பலா இருக்கும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, அதனால் பலா ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மகாபத்ரி அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தில் ஒரு ஒரு பலாப்பழத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோவிலேருந்து 60 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு ஒரே ஒரு பலாமரம் வச்சா நிறைய பலாக்காய் காய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே சதபத்ரி அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இதை பொதுவாக எங்கள் ஊரில் 1000 காய்ச்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பலாக்காய் கொத்து கொத்தாக காய்க்குங்க. எங்களுக்கு இப்படியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர அளவில் எங்களுக்கு பலாக்காய் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ராஜ ருத்ராட்சா அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தோட பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோவிலேருந்து ஒரு 10 கிலோ இந்த அளவிலான பலாப்பழம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எந்த அளவில் பலாக்காய் வேணுமோ அந்த மாதிரியான வகைகள்லாம் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதை விட முக்கியமாக நிறங்கள் அடிப்படையில் கூட எங்ககிட்ட சில வகைகள் இருக்குது. பொதுவாகவே பலாப்பழம் அப்படிங்கிறது வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். செந்தூரா சிகப்பு அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தோட பலா சுளையை பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்த சிகப்பு நிறத்தில் இருக்கும். நெய்வேலி மஞ்சள் அப்படிங்கிற இன்னொரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தோட பலா சுளையை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அடர் மஞ்சள் ஏ குப்பம் அப்படிங்கிற ஒரு ரகமும் இருக்குங்க. இந்த ரகத்தோட பலா சுளையை பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதால இயற்கை நிறமையாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சூர்யா அப்படிங்கிற தாய்லாந்து ரகம் ஒன்று இருக்குங்க. இந்த ரகத்தோட பலாசுளையை பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு சிவப்பு இது ரெண்டும் கலந்த நிறத்தில் அதோடைய பலாசுளை இருக்கும். சில பேரை பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரியர்களாக இருப்பாங்க. சாதாரணமாகவே பலாப்பழம் ரொம்ப சுவையாகவே இருக்கும். அந்த சுவையும் பத்தாமல் இன்னும் நிறைய சுவை எதிர்பார்க்குறவங்களுக்கு தேன் பலா அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாக்கில் பலாப்பழம் வச்ச உடனே கரைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு மிருது பலா அப்படிங்கிற ஒரு ரகமும் இருக்குது. இன்னும் வித்தியாசமாக சில பேர் பலாப்பழம் சாப்பிடும்போது கூட கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காக கெட்டி பலா அப்படிங்கிற ஒரு ரகமும் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் தான் நமக்கு கிடைக்கும்.
ஆனால் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமும் பலாப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் சில வகைகள் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. பண்ருட்டிக்கு பக்கத்தில் பாலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேளாண் பண்ணை இருக்குது. இந்த வேளாண் பண்ணையில் பாலூர் ஒன்று அப்படின்ற ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு போகம் விளைச்சல் தரும். அதாவது மூணு மாதத்துக்கு பதிலாக ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் நீங்கள் பலாப்பழம் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அச்சையா அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இந்த ரகம் பார்த்தீங்கனாலும் இதுவும் வருஷத்தில் ரெண்டு போகம் விளையக்கூடிய ரகம். இந்த அச்சையா அப்படிங்கிற ரகத்தில் ஒரு ஒரு பலாக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். இந்த அச்சையா பலாவை பார்த்தீங்கன்னா ஒரே பழத்தில் 330 சுளைகள் வரைக்கும் கூட நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் அச்சையா மணியம்மாள் அப்படின்ற இன்னொரு ரகம் இருக்குது. இந்த ரகத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வருஷத்தில் மூணு போகம் விளைச்சல் கொடுக்குங்க. அதாவது 12 மாதத்தில் 9 மாதம் நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சில பேர் ரொம்பவே வித்தியாசமானவங்க. அதாவது ஒரு பலா மரம் வச்சா பலாப்பழம் மரத்து மேலே தான் காய்க்கும், அதை ஏறி பறிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பலாப்பழம் கொஞ்சம் கீழே காய்ச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேர்பலா அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இந்த பலாவை பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே இல்லாமல் மரத்துக்கு கீழே வேர்லையே காய் விட ஆரம்பிச்சுருங்க. இப்போ அந்த பலா மரத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி சுவையான இனிமையான பலாப்பழங்களை உங்களுக்கு கொடுக்குற எங்கள் கடலூர் மக்கள் உலகத்திலேயே ரொம்ப சுவையானவர்கள் இனிப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறது சரிதானே? பொதுவாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பெயரில் இந்த பலாப்பழத்தை சொல்கிறாங்க. சக்கை, பலவு, பலாசம், ஏகாரவள்ளி, வறுக்கை, செம்பருத்தி, இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பெயரில் அழைக்கிறாங்க. இப்போ நம்ம பலாப்பழம் சாப்பிட்றதால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பலாப்பழத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வைட்டமின் ஏ, சி, இ, கே இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், செம்பு இது போன்ற தாது உப்புகளும் நிறைய இருக்குது. இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறத விட பொதுவாக வைட்டமின் ஏ அப்படின்னும் பொழுது கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே அவசியமானது. நம்மளுடைய சருமத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான வைட்டமின் பார்த்தீங்கன்னா இ, அதுவும் இந்த பலாப்பழத்தில் நிறையவே இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த செம்பு அப்படிங்கிற தாது இருக்கு இல்லைங்களா, இது நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டு ஹார்மோனை கட்டுப்படுத்துகிற ஒரு முக்கியமான தாது உப்புங்க. இது இந்த பலாப்பழத்தில் நிறையவே இருக்கிறதால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தைராய்டு பிரச்சனை சீக்கிரமாகவே குணமாயிரும். சரிங்க, இப்போ பலாப்பழம் சாப்பிட்றத பற்றி பேசுவோம். இந்த பலாப்பழத்தை பழமாக மட்டும்தான் சாப்பிட முடியுமா அப்படின்னா இல்லைங்க. பலாப்பழத்தை காயாக இருக்கும் பொழுது அதிலிருந்து சுளைகளை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பலாப்பழம் சாப்பிட்றத பற்றி சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் ஆனி மேத்யூ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க ஒரே நாளில் 315 வகையான உணவை பலாப்பழத்தை பயன்படுத்தி சமைச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இந்த பதிவுக்கு முன்னாடி தமிழரின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில காணொலி பதிவுகளை பார்த்தோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது பலா. இந்த பலாப்பழத்துக்கும் தமிழர்களுடைய சிறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பலாவின் சுளையறிய வேண்டிதிரேல் அங்கு சிறுமுள்ளு காம்பரு எண்ணி அருகாக ஆரீர் பெருக்கியே ஐந்தனுக்கு ஈந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை. இது நம்ம தமிழர்கள் 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி பயன்படுத்திய ஒரு பாடல். இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பலாப்பழத்தை அறுக்காமலே அதுக்குள்ளார எத்தனை சுளை இருக்குது அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு கணித அறிவியலை தான் இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்கு. அதாவது அந்த பாடலில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காம்புக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் வரிசையில் இருக்கிற முட்களுடைய எண்ணிக்கையை முதல்ல நீங்கள் பார்க்கணும். அந்த எண்ணிக்கையோட 6 பெருக்கணும். பெருக்கி வர்ற தொகையை 5 வகுக்கணும். அப்படி வகுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஈவோட எண்ணிக்கை தான் இந்த பலாப்பழத்துக்குள்ளே இருக்கிற சுளையோட எண்ணிக்கை. இந்த மாதிரி 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழர்கள் ஒரு பழத்துடைய உட்கூறுகளை கூட இந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆராய்ஞ்சு பழத்தை அறியாமலே உள்ள எத்தனை சுளை இருக்குது அப்படின்னு எண்ணக்கூடிய அறிவை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்புகளை நம்மளால் பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க. இந்த பலாவானது பொதுவாக 5 உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். இது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா 100 ஆண்டுகள்லேருந்து 500 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இவ்வளோ தூரம் பலாப்பழத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த பலா மரம் பயிர் வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த பலா மர கன்றுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பாலூர், பத்திரக்கோட்டை, சத்திரம் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பலா மரக்கன்றுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுவையான தகவலை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில்
அடுத்த காணொளி பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.